சங்கடமான சூழ்நிலையில் கபாலி படத்தின் டீசரை வெளியிட்டு ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியதற்கு நன்றி என நடிகர் ரஜினிகாந்த் தன்னிடம் தெரிவித்ததாக தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தான் தெரிவித்துள்ளார். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை, கபாலி திரைப்படம் ஆகியவை குறித்து எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விகளுக்கு தாமு அளித்த பதில் உங்கள் பார்வைக்கு. பாடல் பற்றி ரஜினியுடைய ஃபீட்பேக் என்ன வந்துச்சு? நெருப்புடா பயங்கர ஹிட்டா ஓடிட்டு இருக்குது, அதை பத்தி அவருடைய முழுக்க முழுக்க வந்து இயக்குனர் தான் அதுக்கு உண்டான காரணம். அதை பத்தி அவர் ஃபீட்பேக் என்ன வந்துச்சு அதை கேட்டுட்டு? வந்து உதாரணத்துக்கு நேற்றைய தினத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தப்பான வதந்தியை பரப்பி விட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்து நேற்று காலையில இந்த சம்பவங்கள் நடக்குது, ஈவினிங் வந்து நான் டீசர் ரிலீஸ் பண்றேன் நெருப்புடா சாங்கு. இன்னைக்கு காலையில 6:42 மிஸ்டர் கால் சார் அமெரிக்காவில் இருந்து பேசியிருக்கிறது. உடனே நான் திருப்பி கூப்பிட்டேன். கூடும்போது இந்த மாதிரி ஒரு சங்கடமான ஒரு சூழல் நேரத்தில் எங்கள் ரசிகர்களுக்கு இந்த டீசரை போட்டு எனக்கு மனசுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னாரு. அதுதான் நானும் கேட்க நினைச்சேன், ரஜினியோட உடல்நிலை பற்றி திடீர்னு இவ்வளவு பெரிய வதந்தி, இப்படி ஒரு வதந்தி வரலாம்? நேற்று மேடம் கூட சார் நாங்கெல்லாம் இங்கே இருக்கிறோம், ஏன் இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் இதை வந்து பெருசு பண்ணுது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. நீங்க வந்து மறுப்பு விருப்பு எதுவும் கொடுக்காதீங்க, திரும்ப இதே மாதிரியே ஒரு செய்தியை போட்டுனே இருப்பாங்க, நீங்க மறுப்பு கொடுத்துனே விடுங்க விடுங்க, அதையுமே அவங்க மறுப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவங்களாம் இங்க இருக்காங்க. சவுந்தர்யாதான் கேசட் ரிலீஸ் பண்ணிச்சு. ஆமா, அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, பிரார்த்தனை பண்ணாங்க. இப்ப இந்த சர்ச்சை அங்க அமெரிக்கா மையப்படுத்தல ஓடி வந்துச்சு. இது இந்திரனுக்காக போறாரு, எல்லா டெஸ்டும் எடுக்கிறாரு, அங்க பெரிய பெரிய சங்கரோட டிராவலிங் நடந்துருக்கு, அதுக்குன்னா எக்ஸ்பிரிமெண்ட் நடந்திருக்கு. அது நீங்க அவர் போய் சேர்ந்த அதுக்கு ஒரு கதை சொல்லுங்க. அங்க எந்திரன் வேலை நடந்துட்டு இருக்கு, ஆனா பொருள் இருந்து இந்த மாதிரி வந்து.